குறைந்த விலையில் கிடைக்கவுள்ள அமெரிக்க ட்ரோன்கள். கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய தீவிரவாத வலையமைப்பு நடைபெற்று வரும் உச்சகட்ட தேடுதல் வேட்டை. மாபெரும் ராணுவ பயிற்சி அதிரடி காட்டப் போகும் இந்திய விமானப்படை. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் சமரசம் வெளியான காரணம். ஹாலிஸ்தான் பிரச்சினைக்கு கனடாவின் பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, கண்டனம் வெளியிட்ட ஜெய்சங்கர். சீனாவை அடிக்க அமெரிக்கா இந்திய கடற்படையில் கூட்டாக தயார் நிலை, மிரட்டல் விடுத்த அமெரிக்க தூதுவர். இந்தியா கொள்முதல் செய்ய முடிவெடுத்துள்ள MQ-9B தாக்குதல் ட்ரோன்களை மற்ற நாடுகளுக்கு வழங்கியதை விட 27% குறைந்த விலைக்கு வழங்க அமெரிக்க நிறுவனம் முன்வந்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ட்ரோன்கள் கொள்முதல் தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அவற்றின் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அரசு முறை பயணம் மேற்கொண்ட போது பல்வேறு முக்கிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின. அமெரிக்காவின் ஜெனரல் அடாமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து MQ-9B ரகத்தைச் சேர்ந்த 31 ட்ரோன்களை இந்தியா கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் அவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. MQ-9B ரக ட்ரோன்களை இந்தியா அதிக விலைக்கு கொள்முதல் செய்ய இருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. அதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் கூறுகையில், MQ-9B ரக ட்ரோன்களை இந்தியாவிற்கு 307.2 கோடி டாலருக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா முன்வந்துள்ளது. அதன்படி ஒரு ட்ரோனின் விலை சுமார் 9.9 கோடி டாலராக உள்ளது. இதே வகையைச் சேர்ந்த ட்ரோன் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 16.1 கோடி டாலருக்கு விலைக்கு விற்கப்பட்டது. அவற்றை விட சற்று நவீன வகை ட்ரோன்களே இந்தியாவிற்கு தற்போது விற்பனை செய்யப்படவுள்ளன. சென்சார் ஆயுதங்கள் உள்ளிட்டவை பொருத்தப்படாத MQ ரக ட்ரோன்களை பிரிட்டன் தலா 4.9 கோடி டாலருக்கு வாங்கியது. சென்சார் ஆயுதங்கள் உள்ளிட்டவை பொருத்தப்பட்ட ட்ரோன்களை அமெரிக்க அரசை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து 11.9 கோடி டாலருக்கு வாங்கியது. இந்தியா கொள்முதல் செய்யவுள்ள ட்ரோன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் உற்பத்தி நிறுவனம் ஏற்கனவே முதலீட்டு தொகையை ஈட்டிவிட்ட காரணத்தினாலும் ட்ரோன்களின் விலை தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. ட்ரோன்கள் கொள்முதல் தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அவற்றின் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளது. குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு குழு பல்வேறு கட்ட கைது நடவடிக்கைகளுக்கு பின்னர் ISKP எனும் தீவிரவாத அமைப்பின் பாரிய வலையமைப்பை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுடனான ஆழ்ந்த விசாரணையில் குறித்த இயக்கத்துடன் தொடர்புடைய பல்வேறு நபர்களின் தகவல்கள் வெளியாகியுள்ளதோடு இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகள் இந்த இயக்கம் தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்களை கண்டுபிடிக்க உதவியுள்ளது. அதன் அடிப்படையில் குஜராத், ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா முழுவதும் இந்த இயக்கம் இயங்கி வருவதாக கண்டுபிடிக்க. பெரிய அளவிலான வான்வெளி பயிற்சி நடவடிக்கைகளை நடத்துவதற்கான இந்திய விமானப்படை தயார் நிலைகளை மேற்கொள்ளுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு அக்டோபர் தொடக்கம் நவம்பர் மாத காலப்பகுதியில் உடற்பயிற்சி தாரங் சக்தி என்ற பெயரில் ஒரு பெரிய பலதரப்பு போர் பயிற்சியை நடத்தப்போகின்றது. இந்த பயிற்சியின் போது இந்திய விமானப்படையுடன் சேர்ந்து உலகின் 10 தொடக்கம் 12 சிறந்த விமானப்படைகள் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மெகா உடற்பயிற்சி இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் காலகட்டத்தில் பாலைவனத்துறையில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி இந்திய விமானிகளுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் அட்டாரி வாகா எல்லையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் இனிப்புகள் மற்றும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடந்த சில நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருட்கள் ட்ரோன்கள் மூலம் கடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் பாதுகாப்பு படையினர் இதனை வெற்றிகரமாக தடுத்து வருகின்றனர். இச்சம்பவங்கள் இருதரப்பிலும் சலசலப்பு ஏற்படுத்தி வந்திருக்கின்றது. இந்நிலையில் பக்ரீத் தினமான நேற்று இனிப்புகள் மற்றும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலிஸ்தான் பிரச்சினை தொடர்பான இந்தியாவின் கேள்விகளுக்கு கனடிய அரசாங்கமானது அவர்களின் வாக்கு வங்கிகளை பாதிக்காத விதத்தில் பதிலளிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை எனவும், இவ்வாறாக தொடர்ந்து காலிஸ்தான் அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு துணை போவதால் இந்த நடவடிக்கைகள் ஏதேனும் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் அதற்கான தகுந்த பதிலடியை வழங்க தயங்க மாட்டோம் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஏற்கனவே காலிஸ்தான் பிரச்சினையால் இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவில் விரிசல் அண்மை காலங்களில் ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த மாத தொடக்கத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலையை கொண்டாடியதாக கூறப்படும் ஊடகங்களில் காட்சிகள் வெளிவந்ததை அடுத்து இந்திய கனடா உறவு மேலும் மோசமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இதனை மீட்டெடுக்க இரு நாடுகளும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு காலிஸ்தான் பிரச்சினை தொடர்பில் ஒரு சரியான முடிவு எடுப்பதே ஒரே வழியாகும்.
அண்மையில் இந்தியா வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியா சீன எல்லையில் காணப்படும் பதட்டமான சூழ்நிலைகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதை அடிக்கோடிட்டு அமெரிக்க தூதுவர் பாரிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதில் உள்ளதுபடி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்க இந்தோ பசிபிக் பிராந்தியங்களில் இந்திய அமெரிக்க போர்க்கப்பல்களை நிலைநிறுத்த எந்த ஒரு தயக்கத்தையும் காட்ட மாட்டோம் என்றும் சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகும் நாடுகளுக்கு உதவிகளை இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக வழங்கும் எனவும் அமெரிக்க தூதுவர் தெரிவித்திருந்தார். மேலும் பேசிய அவர் தேவை ஏற்பட்டால் இரு நாடுகளும் தமது வான்படைகளையும் களத்தில் இறக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவடைகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.